டியூப் தமிழ் வணக்கம். ஆஸ்திரேலிய காட்டு தீ 300 கோடி உயிரினங்கள் மரணித்ததாக அதிர்ச்சி அறிக்கை. கொரோனாவை சிறப்பாக கையாண்டது மட்டும் அல்ல, நியூசிலாந்தில் மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி உலக தலைவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்த நியூசிலாந்து பிரதமர் ஜெசிண்டா ஆர்டன் கடந்த 100 வருடங்களில் நியூசிலாந்தில் இல்லாத அளவிற்கு புகழ்பெற்ற பிரதமர் என்று அறிக்கைகள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த 2019 பிற்பகுதி தொடங்கி 2020 முற்பகுதி வரை ஆஸ்திரேலியாவில் எரிந்த காட்டு தீயானது சுமார் 300 கோடி உயிரினங்களை கொன்று தள்ளி இருப்பதாக WWF என்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இயற்கை உயிரினங்கள் தொடர்பான அமைப்பு வெளியிட்ட அறிக்கை கூறியிருக்கின்றது. இதனுடைய தலைவர் டெட்மோட் ஓ கோர்மன் அவர்கள் கூறுகின்ற பொழுது, முன்னர் 1 பில்லியன் உயிரினங்கள் என்று கருதப்பட்டது, ஆனால் இப்பொழுதுதான் தெரிகின்றது அதைவிட 3 மடங்கு உயர்வாக உயிரினங்கள் இறந்து போயிருக்கின்றன என்பது நவீன உலக காலத்திலே உலகம் சந்தித்திராத மிகப்பெரிய பேரிழப்பிலும் அதிகமான பேரிழப்பு என்று அவர் வரையறை செய்திருக்கின்றார். 143 மில்லியன் ஊர்வன இறந்திருக்கின்றன, 180 மில்லியன் பறவைகள் மடிந்திருக்கின்றன, 51 மில்லியன் தவளைகள் அநியாயமாக இறந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணமாக அமைந்தது ஆஸ்திரேலியாவினுடைய காட்டு தீ என்றும் கூறியிருக்கின்றார். 115,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள காடுகள் எரிந்தன, இதில் வாழ்ந்த உயிரினங்கள் அழிந்தன. உலகத்தின் காலநிலை பருவநிலை மாற்றம் காரணமாக புவி வெப்பமடைதலால் உருவாகிய இந்த அனர்த்தம் உலகத்தில் மிகப்பெரிய இழப்பாகவும் 30 வரையான மனிதர்களினுடைய மரணத்திற்கும் காரணமாக அமைந்தது. 2020 மாசி மாதம் இந்த தீயினுடைய அணைப்பு முடிவிற்கு வந்தது. நியூ சவுத் வேல்ஸ் பகுதி கடுமையான பாதிப்பிற்கு உள்ளானது. ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற இந்த காட்டு தீயானது மனித குலத்திற்கு மிக பெரும் சவாலாகும். ஏனென்றால் வாய்ப்பேசாத உயிரினங்களை இத்தனை பெருந்தொகையாக அழிப்பதற்கு மனிதனுடைய சுயநலமும் கட்டுமீறிய ஆசைகளுமே காரணமாக இருந்தது என்பதை அந்த அறிக்கை பேசாமல் அமைதியாக இருப்பதுதான் வருத்தந்தரும் விடயமாகவும் இருக்கின்றது. நியூசிலாந்தினுடைய பிரதமர் ஜெசிண்டா ஆர்டன் அவர்கள் தன்னுடைய 40வது வயதை கடந்த 26ஆம் தேதி ஜூலை மாதம் கொண்டாடியிருக்கின்றார். இவர் குறித்து வெளியாகியிருக்கின்ற நியூசிலாந்தினுடைய கருத்து கணிப்புகள் கடந்த 100 ஆண்டுகளில் இப்படியொரு சிறந்த பிரதமர் நியூசிலாந்தை ஆட்சி செய்யவில்லை என்று அந்த ஆய்வுகள் கூறுகின்றன. காரணம், இவரை இன்று நியூசிலாந்தில் 92% மக்கள் ஆதரிக்கின்றார்கள். இவரை வெல்வதற்கு இன்னொருவர் இவருக்கு ஈடாக இப்பொழுது நியூசிலாந்தில் இல்லை. 60% மிகச்சிறந்த பிரதமர் இவரே என்றும் கூறியிருக்கின்றார்கள். 15ஆம் தேதி மார்ச் மாதம் 2019 நியூசிலாந்து கிறிஸ்ட்சர்ச் பகுதியில் இடம்பெற்ற இனத்துவேச படுகொலையின் பொழுது இவர் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமாக நின்றார். இது சரித்திர சாதனை. ஏனென்றால் பர்மாவில் சமாதானத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆங் சாங் சூகி அம்மையார் பௌத்த ஜிந்தா ராணுவம் ரோஹிங்கியா முஸ்லிம்களை கொன்ற பொழுது பெரும்பான்மை பௌத்தர்களினுடைய வாக்கு வங்கிக்காக அவர்களின் பக்கமே நின்றார் என்ற விமர்சனம் இருக்கின்றது. நோபல் பரிசு பெற்ற ஒருவரே இவ்வாறு பக்கம் சார்ந்து நடக்கின்ற பொழுது ஜெசிண்டா ஆர்டன் குர்ரானை பாராளுமன்றத்தில் ஓதி அமெரிக்க அதிபர் பிரான்சி அதிபர் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி உலகத்தையும் வெளிச்சத்தையும் நியூசிலாந்து மண்ணிலிருந்து போட்டு காட்டினார். உலகம் திரும்பி பார்த்தது, இவரை போல ஒரு அதிபர் இருந்தால் 92% மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் என்று உலகத்தின் ஒவ்வொரு அதிபருக்கும் இவருடைய வாழ்க்கை எடுத்துரைத்தது. 28வது வயதில் அரசியலுக்கு வந்த இவர் 37வது வயதில் பிரதமரான பின்னதாக இவர் படைத்த இன்னொரு சாதனை, உலகத்திலேயே தன்னுடைய தாய் பிரதமராக இருக்கின்ற பொழுதே தன்னை பெற்றெடுத்தார் என்று கூறுகின்ற ஒரு பெண் குழந்தையை தன்னுடைய பதவி காலத்திலேயே பெற்றெடுத்து உலக சரித்திரத்தை படைத்தார். தான் பிரதமராக இருக்கின்ற காரணத்தினால் குழந்தை பெற முடியாது, காத்திருக்க வேண்டும் என்று கருதுகின்ற பெண் தலைவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை அவர் பதிவிட்டார். கொரோனா வந்தபொழுது மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து முதல் முதலாக கொரோனாவிலிருந்து விடுதலை பெற்ற நாடாக அந்த நாட்டை மாற்றி உலகத்தினுடைய தலைவர்களுக்கு தானே சிறந்த தலைவர் என்று கூறினார். உலகத்தில் ஒருவர்
பிரதமராக வர வேண்டுமாக இருந்தால், நாட்டின் தலைவராக இருக்க வேண்டுமாக இருந்தால், நியூசிலாந்து என்கின்ற ஒரு தீவில் இருந்து கொண்டே உலகத்திற்கு முன்மாதிரியான ஒரு விளக்கை ஏற்றிய ஜெசிண்டா ஆர்டன் நியூசிலாந்திற்கு மட்டுமல்ல உலகத்தின் சிறந்த பெண் பிரதமர், உலகத்தின் சிறந்த பிரதமர் என்று கூறுவதற்கான அத்தனை தகுதியையும் ஒரு குறுங்காலத்தில் பெற்றிருக்கின்றார் என்பது உலக மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியாகும். இப்படி ஒருவர் நமது நாட்டிலும் பிரதமராக இருந்தால் இங்கு மகிழ்ச்சி நிலவுமே என்ற ஏக்கம் உலகம் முழுவதும் நிலவத்தான் செய்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளே.